மகாபாரத போர்ன்றது உங்க மனசுல நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீ நினைச்சுக்கிறீங்களா, இப்ப உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்ல, நம்ம இப்படி இருமே அதை ஏத்துக்கலாமா, அவன் அவன் குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்ல குழப்பம் இல்லாம போய் சேர்ந்துருந்தாலும் சரி, இப்ப நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு பாத்தீங்களா, உள்ள போர் நடக்குதுதான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கங்கேயும் நடந்ததுலாம் கிடையாது. குருச்சேத்திர போர் எங்கதான், புலன் அஞ்சு, புலன் அஞ்சு பூதம், அதான் பஞ்ச பாண்டவர்கள் தத்துவம் நூறு. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா, உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு வந்து இது வழிநடத்தி யார் ஓனா, கிருஷ்ணன் ஓனும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலா, நான் சென்னையிலேருந்து தான் வரேன். இந்த 44 கோர்ஸுக்கு வந்தேன். எனக்கு ஐயா வந்து நிறைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தினாங்க. நான் ஐந்து நாள் வாழ்வியல் வகுப்புலாம் அட்டன் பண்ணேன், ஆனால் கூட என்னால் அந்த விஷயத்தெல்லாம் முழுமையாக புரிஞ்சிக்க முடியல. பட் இங்கே வந்து எனக்கு ஒரு 40 நாள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நிறைய டைம் எடுத்து எனக்கு நிதானமாக சொல்லும்போது எனக்கு நிறைய புரிதல் ஏற்பட்டுச்சு. நான் நினச்சிட்டேன் வாழ்க்கையில் வந்து தெளிவாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நானே நினச்சிட்டேன். அதனால தெளிவை நோக்கி அப்படியே ஒரு ஒரு போராட்டமாக இருந்துச்சு. தெளிவில்லையே அப்படிங்கிற மாதிரி தெளிவை நோக்கி படுறதுக்கு யாரையா பார்த்து என்ன பண்ணும் பண்ணுன்ட்டு எதாவது பண்ணலாமான்னு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு 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 போராட்டமான இது இருந்துச்சு. அப்புறம் இங்கே நீ தெளிவானுலாம் அவசியம் இல்லை, தெளிவு ஆகலை தெளிவாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நீ சந்தோஷமாக இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் முழுமையை பற்றிலாம் பேசும்போது உன்னோட பெஸ்ட், நான் ஏதாவது ஒரு காஃபி போடணும் அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டு எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக காஃபி போடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அப்புறமா நான் போடுறேன் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட என்ன பெஸ்ட்டுங்கிறது என்கிட்ட இருக்குது அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தாங்க. நான் எப்படி போடணும் அதுதான் என்னோடய பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதனால் நிறைய ஒரு போராட்டம்லாம் யாரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இது என்னையே நான் இப்போ என்கிட்ட என்ன இருந்து வருது என்னோட தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து பா வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வந்து அப்படியே பாரம்லாம் இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அடுத்தவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஐயா வந்து இங்கே எல்லோரும் எங்கள் 8 பேரையும் கவனித்தாங்க. எதுக்காகன்னா நான் என்னைய கவனிக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்கள கவனிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு 40 நாளும் ஐயாவோட கவனம் ஃபுல்லாக எங்ககிட்டே இருந்துச்சு. அது வந்து நான் சரியாக இருக்கிறேனா, நான் சரியாக செய்கிறேனா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி இந்த 5 நாள் வாழ்வியல் வகுப்புமே மொத்தமாக எக்ஸ்ட்ராக்டு அப்படின்னு பார்த்தா ஒரு செயலை செய்யும்போது செய்யணும், இதை அடிப்படையாக வச்சு தான் கவனிக்கும் போது கவனிக்கணும், ஒரு விஷயத்த பண்ணும்போது பண்ணணும், நடக்கும்போது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான் வந்து இருந்துச்சு. பாட்டி பாடி கதை சொல்லி அதெல்லாம் வந்து என்னோடய கவனிப்புத்தன்மை எங்கெங்கெல்லாமோ மனசு செதறி போச்சு. அதெல்லாம் வந்து கவனிக்க வைக்க எங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு ஐயா ஏற்படுத்தின இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா அப்படிங்கிற மாதிரி பேசும் கலை அப்படிலாம் வந்து நடத்துனாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் ஐயா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் கூட ஓ இப்படிலாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ இவ்வளோ தூரம் பேசணுமா அப்படிலாம் சொல்லி இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கடைசி பாயிண்ட்டாக ஒன்று சொன்னாங்க, நீ பேசும் கலையும் சொல்லி கொடுக்குறதே வந்து பேசாமல் இருக்க தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ உள்ளே பேசுகிறத நிறுத்துறதுக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் வந்து ஐயா சொல்லி கொடுத்தாங்க. 40 நாளுமே வந்து நல்லா நாங்கள் சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஒரு டென்ஷனும் குடும்ப பாரம் அந்த மாதிரி டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சுகமான எனக்கான நாட்கள், எனக்கான ஒரு சுகமான ஒரு 40 நாட்கள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இனிமேல் நான் எடுத்துகிட்டு போகிற லைஃப் வந்து எப்போதுமே என்னையே கவனித்து ஏன் தேவைமால அக்கறையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நான் சூழ்நிலையை சாதகம், சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அப்படி தான் என் கண்ணோட்டம்லாம் போகும். ஆனால் நான் சரியில்லை அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப தெளிவாக அதாவது ஆணி அடித்த மாதிரி சொன்னாங்க. அதுதான் வந்து அப்போந்தான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விழிப்பே வருது, ஓ இப்போ எல்லா தப்பும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் வந்து என்னை சரியாக என்னை வடிவமைச்சு நல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போகணும், அதுக்கு வந்து எனக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு 40 நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கே என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரில இந்த இடத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு புரிதலை ஐயா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.